பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே எல்லாம் வல்ல தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷாலோமாய், ஷம்மாவாய், யெகோவா ராஃபாவாக, யெகோவா நெசியாக, தகப்பனே நீர் எங்களுக்கு வெற்றியும் சமாதானத்தையும் சிலுவையின் மரணத்தினாலே சம்பாதித்து வைத்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலையிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கியிருப்பதாக, விரும்புகிற கிரியைகளை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டு நாள் ஆகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரத்திற்கு நேராக இந்த வேதத்தை துருப்பலாம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம், 2 Chronicles 16:9, 9வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 Chronicles 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறது. போதும், தம்மை பற்றி உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆசா ராஜாவை குறித்து தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆசா ராஜாவுக்கு எதிராக ஒரு பலத்த சேனை, ஒரு பெரிய சேனை புறப்பட்டு வந்தது. அவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் சார்ந்திருந்தபடியினால் கர்த்தர் அவனை இந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். யுத்தம் செய்யாமலேயே கர்த்தர் அவனுடைய சார்பிலே யுத்தத்தை நடப்பித்து ஆசா ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட ரேஷியோன்னு சொன்னால், இவன் கொஞ்சமான ஜனங்களோடு கூட இருக்கிறான், ஆனால் எதிர்கொண்டு வந்த சத்துருக்களோ அநேக லட்சோப லட்ச ஜனங்கள் ஆசாவையும் தேசத்தையும் எதிர்த்து வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்னொரு தடவை அந்த அதிகாரம் முடிந்து இந்த 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம், இன்னும் சில ராஜாக்கள் இவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தபோது, போன தடவை கர்த்தர் தனக்கு உதவி செய்ததை மறந்துவிட்டு, கடந்த முறை கர்த்தர் தனக்கு செய்த நன்மையான காரியங்களை மறந்துவிட்டு, கர்த்தர் எப்படி கத்தியும் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் பட்டயம் இல்லாமல் கர்த்தர் அழகா யுத்தத்திலே ஜெயம் கொடுத்தார் என்பதை அவன் மறந்துவிட்டு, இப்பொழுது தன்னுடைய சுய பலத்தின் மேல் தன்னுடைய சொந்த புத்தியின் மேல் சார்ந்து கொள்ள துணிகிறான் ஆசா. தன் அரண்மனையில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவன் புறஜாதியான தேசங்களோடு அலையன்ஸ், ஒரு கூட்டணி உண்டாக்கி, அந்த கூட்டணியின் நிமித்தமாக இஸ்ரவேல் ராஜா பின்னிட்டு திரும்பும்படி, இப்போ இவன் வந்து ஆசா ராஜா வந்து யூதாவுக்கு ராஜாவா இருந்தான். அந்த காலத்திலே இஸ்ரவேல் ரெண்டாய் பிளவுபட்டிருந்தது. பைபிள் ஹிஸ்டரிக்குள்ள நான் போக விரும்பல. இப்பொழுது இஸ்ரவேல் ராஜா யூதாவுக்கு எதிராய் படையெடுத்து வந்தான். அவர்களை துரத்தும்படிக்கு இப்போ கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளாமல் தன் பணத்தை சார்ந்து கொண்டான். ஒரு வழியாக அவன் எதிர்பார்த்த முடிவு அவனுக்கு கிடைத்தது. இல்லைன்னு சொல்லல, இந்த தடவையும் யுத்தம் இல்லை, இந்த தடவையும் பட்டயத்தையோ ரத்தத்தையோ அவர்கள் சிந்தாமல் சண்டை இல்லாமல் யுத்தத்திலே முடிவு கிடைத்தது. இவன் விரும்பின காரியம் நடந்தது இல்லைன்னு சொல்லல, ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார் என்கிறது தான் மிக முக்கியம். அதை தான் இந்த மாலையிலே நாமும் கூட பார்க்க விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறது நல்லதுதான், ஆனால் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ், எப்படிப்பட்ட முடிவுகள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவன் எதிர்பார்த்த முடிவு அவனுக்கு கிடைத்தாலும் கர்த்தர் எதிர்பார்த்த வழியிலே அவனுக்கு இந்த முடிவுகள் என்ன பண்ணவில்லை, கிடைக்கவில்லை. இவனாக சுய புத்தியின் மேல் சார்ந்தவனாய் சொந்த மாம்ச பலத்தின் மேல் சார்ந்து இவன் தன் சொந்த மூளை அறிவை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை சம்பாதித்தான். அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமே. ஆனால் நாம் வாசிக்க கேட்டோம், கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்பி சொல்லுகிறார், நீ என்னுடைய பார்வையிலே நீ உத்தமனா இருந்த போது நான் நீ யுத்தம் செய்யாமலே உனக்கு ஜெயம் கொடுத்தேன். ஆனால் அந்த காரியத்தை நீ மறந்து விட்டு இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாய், உன் சுய புத்தியின் மேல் நீ சார்ந்திருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். ஏ நாம் வாசிக்க கேட்ட வசனத்துல மிக அழகாய் அவர் சொல்றாரு பாருங்க, என்னிடத்திலே உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களுக்கு
நான் என் வல்லமை என்ன செய்வேன், விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் யோசித்து பார்க்கிற விரும்புகிற ஒரு வார்த்தை இதுதான். இல்லையா, நம்முடைய சார்பிலே கர்த்தர் வல்லமையை விளங்க பண்ண மாட்டேன் அவர் சொல்லவே இல்லை. நம்முடைய சார்பிலே மகிமையை விளங்க பண்ண மாட்டேன் அவர் சொல்லவே இல்லை. நம்முடைய சார்பிலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும், விளங்க பண்ண வேண்டும் என்று நம்மை விட தேவன் அதிக ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் ஏன் கர்த்தரால் அதை விளங்க பண்ண முடியலன்னு சொன்னா, ஆசா ராஜாவை போல பல நேரங்களில் நாமும் சுய புத்தியின் மேல் சார்ந்தவர்களாக நாம நினைச்சது நடந்தா போதும், அது எப்படி நடந்தால் என்ன என்கிற ஒரு ஆட்டிடியூட் நாம கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் தனது வல்லமை என்ன செய்ய முடியவில்லை, நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ண முடியாமல் போய்விடுகிறது. திரும்பவும் சொல்லும் பொழுது நீங்க யோசித்து பார்க்கலாம், அவன் எதிர்பார்த்தது கிடைச்சதா, கிடைச்சது. அவன் விரும்பினபடி நடந்ததா, நடந்தது. ஆனால் கர்த்தருக்குடைய பார்வையிலே அது சரியா இருந்ததான்னு கேட்டா இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, வாட் எவர் இட் டேக்ஸ் டூ இட் காட்ஸ் வே, நாட் யுவர் ஓன் வே. நம்முடைய சொந்த வழியிலே அல்ல. முடிவு எல்லாம் ஒரே முடிவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்கிற சொல்லுகிற முறையிலே நீ என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். கர்த்தராக இவனுக்கு யுத்தத்திலே ஜெயம் கொடுப்பதற்கு வேறொரு முறையை தேவன் பயன்படுத்தி இருப்பார். ஆனால் இவனோ பணத்தை பயன்படுத்தி சமாதானத்தை விலைக்கு வாங்கினான். கொஞ்சம் கூட அவன் ரியலைஸ் பண்ணல, அவன் சம்பாதிக்கிற சமாதானம் ரொம்ப காலம் நீடித்திருக்காது என்பதை குறித்து அவன் யோசிக்கவில்லை. அதுதான் மொமெண்டரி பிளஷர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. தற்காலிகமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் நாம் கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது இப்படித்தான் நாமும் தவறான பாதைகளிலே போகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்மை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்கிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். அல்லது கர்த்தருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், கர்த்தர் உங்களை என்னை எப்படி பார்க்கிறார் என்பதை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். இங்கே ஆசாவை ஆசாவினிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நல்ல இருதயத்தில் ஆழமா பதித்து கொள்ளுங்க. தம்மிடத்தில் உத்தம இருதயம் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என்ன செய்கிறதாம், பூமி எங்கிலும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், He is seeking a man, a woman, that he may demonstrate his power in and through them. கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா. நாம் பல நேரங்களில் ஜெபிக்கிறோம், கதறுகிறோம், உருள்றோம், பெறல்றோம், ஆண்டவரே உங்களுடைய வல்லமை என் வாழ்க்கையில் விளங்க பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தா எப்படி இருக்குன்னா கான்ட்ரரியாக இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, என் வல்லமையை யாருக்கு நான் விளங்க பண்ணலான்னு அவர் பூமி எங்கிலும் தேடிக்கொண்டிருக்கிறாராம். அவருடைய கண்கள் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கதறுறோமோ அழுகிறோமோ ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். தேர் இஸ் ஒன்லி ஒன் திங் வி ஹாவ் டு டூ, தட் இஸ் டு அலைன் அவர் செல்ஸ் ரைட் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் உத்தம இருதயம் கொண்டிருப்போமே ஆனால், அல்லது இப்படி சொல்லலாம், அவர் என்ன என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அந்த மாதிரி என் வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டால் யாருக்கு வல்லமையை விளங்க பண்ணலாம். தேடிக்கொண்டிருக்கிற கண்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், வல்லமையை விளங்க பண்ணும். என்னுடைய வாழ்க்கையில வல்லமையை தேவன் விளங்க பண்ணுவார். அப்படின்னா நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவோம் தெரியுமா இல்லையா. வழியில சில இந்த மிசைல்லாம் லான்ச் பண்ணும்போது இல்லையா, நான் அந்த டெப்த் டெக்னிக்கலாக அந்த டெப்த்துக்குள்ளே போக விரும்பலை. நீங்கள் ஸ்பேஸ்லலாம் பார்ப்பீங்கன்னா நோ ஒன் கெட்ஸ் இட் ரைட் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. முதல் தடவை எல்லாருக்கும் சரியாக நடக்காது, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கிராவிட்டி த திங் வில் யூனோ ஆசிலேட், கீப் ஸ்விட்சிங் ஹியர் அண்ட் தேர். பட் கோர்ஸ் கரெக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது முதல் தடவை அச்சீவ் பண்ண முடியாது, தொடர்ந்து அதை என்ன பண்ணுவாங்க, டார்கெட்டுக்கு நேராக அதை அனுப்பும் போது இவென்ச்சுவலி தேல் கெட் இட் ரைட் இல்லையா. நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய இன்டர்வியூவில் கூட அவர் அப்படி தான் சொல்லியிருந்தார் இல்லையா. அவர் சொல்கிற முதல் போய் நாங்கள் அங்கே இறங்கும் போது முதல் தடவையே வி வேர் நாட் ஏபிள் டு சக்சீட், பட் வி கெப்ட் அட் இட், வி கண்டினியூட், பிகாஸ்
இட் நீட்ஸ் கோர்ஸ் கரெக்ஷன். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதல் தடவையே நாம் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாத்தையும் நாம் சரியாக செஞ்சிட முடியாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்பீர்களேனால் நம்மளை என்ன பண்ணலாம், சரியாக அலைன் பண்ணலாம். அதாவது கோர்ஸ் கரெக்ஷனை தான் நம்ம அலைன்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அலைன்மெண்ட்டை அவருடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்பதை பயன்படுத்துவோமேயானால் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உத்தமர்களாக இருப்போம். அந்த உத்தமத்து நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையை விளங்க பண்ணுவார். God is more than waiting, is more than seeking to demonstrate, manifest his power in and through our lives. அதனால் இன்னைக்கு இந்த ஒரு ஐடியா, இந்த ஒரு ஆட்டிடியூடே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். பல நேரங்களில் நாம தான் அவர் ஏதோ அன்வில்லிங்காக இருக்கிறாருன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். பட் ஈ இஸ் மோர் தென் வில்லிங் இல்லையே. ஞானத்தை பொறுத்த மட்டில் கூட வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன பண்ணுறாராம், கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறார் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. இஃப் எனி ஒன் லேக்ஸ் விஸ்டம் லெட் மாஸ்க் ஆஃப் ஹிம் ஹூ கிவ்ஸ் லிபரலி அண்ட் அப்ரேட்ஸ் நாட். தம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தாராளமாய் கொடுக்கிறார். அப்போ நான் என்ன பார்க்குறோன்னா, நீ கேட்கறத விட நான் என் வல்லமையை உன் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் விளங்க பண்ண நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தேவையெல்லாம் என்ன தெரியுமா, கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் தான். நம்ம இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்கிறோம். சரியாக நம்மளை ஒரு சில அட்டம்ப்ஸ்க்கு அப்புறம் நம்ம வி கெட் இட் ரைட், I think the power of God will hit our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை பிரவாகித்து செல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதற்காக கர்த்தர் ஆவல் உள்ளவராக இருக்கிறபடியினால்தான் இந்த மாலையிலே தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் என் வல்லமை விளங்க பண்ண என் கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. அப்படின்னா நான் இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கிறேன், மனுஷனை மாத்திரம் தேவன் தேடிக்கொண்டில்லை, அவருடைய கண்கள் எந்த நேரத்தில் என் வல்லமையை விளங்க பண்ணலான்னு நம்முடைய வாழ்க்கையிலே சமய சந்தர்ப்பங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். He is not only seeking a person who is upright in his sight, but he is also seeking opportunities. He is seeking good opportunities to reveal himself. இந்த விஷயத்தில் என் வல்லமையை விளங்க பண்ணலாமா, அவன் குடும்ப காரியத்தில் என் வல்லமையை விளங்க பண்ணலாமா, அவன் ஹெல்த் விஷயத்தில் என் வல்லமையை விளங்க பண்ணலாமா, அவனுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணலாமா, அஃபிஷியலாக என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணலாமா, ஊழியத்தில் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணலாமான்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில எதை பார்க்கிறது என்று பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 2 அதிகாரத்திற்கு நேராக வேதத்தை திருப்புங்க. பூமி எங்கிலும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை பார்க்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசியுங்கள். மார்க் சாப்டர் 2 வெர்ஸ் 5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரணை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பூமி எங்கிலும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எதை முதலாவது பார்க்குது, அல்லது இப்படி கூட சொல்லலாம், வாட் அட்ராக்ட்ஸ் த ஐஸ் ஆஃப் த லார்ட் இன் அவர் லைஃப்ஸ் இல்லையா. நம்ம வாழ்க்கையில நமக்கு நேராய் கர்த்தருடைய கண்களை திருப்பும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஃபெய்த், விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால் விசுவாசத்திலே நாம் இருக்கிறவர்களாய், விசுவாசத்திலே நடக்கிறவர்களாய், விசுவாசத்திலே ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே ஆனால் கர்த்தருடைய பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நம்முடைய விசுவாசத்தையும் பார்க்கும். ஹல்லேலூயா. God cannot be What should I say? We cannot please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். தேவனிடத்தில் வருகிறவர் அவர் உண்டென்றும், உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் வரும்போது எப்படி வரக்கூடாதாம், சும்மா வரக்கூடாது, சும்மா அவரை விசிட் பண்ணிட்டு போற மாதிரி வரக்கூடாது, கேர்லெஸ் ஆட்டிடியூடோட வரக்கூடாது,
இன்னும் நான் சொல்லிட்டே போகலாம். தேவனிடத்தில் வரும்போது எப்படி நீங்கள் இன்றைக்கி எப்படி வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் எப்படி நீங்கள் வரணும் தெரியுமா? தேவனிடத்தில் வரும்போது விசுவாசத்தோடு வர வேண்டும். இன்றைக்கி நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லையா, நீங்கள் சும்மா சும்மா போயிட்டு வரலாம், அல்லது எப்பவுமே இங்கே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய சமூகத்தை நாம் தேடி வரும்பொழுது நாம் சும்மா போகக்கூடாது, விசுவாசத்துடன் போக வேண்டும். நான் போவேனே ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். ரோமர் 10:17 வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அண்ட் பை ஹியரிங் த மெசேஜ் ஆஃப் காட்னு ஆம்பிளிஃபைட் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ வை டு யூ கம் ஹியர், வை டு யூ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்னு கேட்டால், ஐ கம் ஹியர் டு ஹியர் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தையை கேட்கும்படி வருகிறேன். அதை கேட்பதினால் என்ன உண்டாகுதுன்னு கேட்டால், விசுவாசம் எனக்குள் உண்டாகிறது. இந்த விசுவாசம் உனக்குள் உண்டாகும் போது பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? உன்னை பார்க்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்களை திருப்ப செய்ய போகிறது உன்னுடைய விசுவாசம் மாத்திரம்தான். இல்லையா, வேதாகமத்திலே பல காரியங்களை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஆகாருடைய கண்ணீரை தேவன் கண்டார், அன்னாளுடைய கண்ணீரை தேவன் கண்டார். இல்லையா, வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவினுடைய கண்களின் கண்ணீரை தேவன் கண்டார். வசனமே இருக்கிறது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது எல்லாத்த விட இது ரொம்ப மேலாக இருக்குது. இல்லையா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஜீசஸ் சா த ஃபெய்த். நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணீர் விட்டு ஆண்டவர் இடத்துல அவருடைய பார்வையை திருப்ப விரும்புனா நீங்கள் திருப்ப விரும்பலாம். ஆனால் என்ன கேட்டால், நான் கண்ணீர் விட ஆயத்தமா இல்லை, போதும், கண்ணீரெல்லாம் போதும். இல்லையா, நம்ம கிறிஸ்தவங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வி மஸ்ட் ஆல்வேஸ் சீக் அ பெட்டர் வே, அன் எக்ஸலண்ட் வே. பவுல் அப்படி தான் சொல்லி கொடுக்குறார். நான் கண்ணீர் வடிக்கிறது தப்புன்னு சொல்லலை, கண்ணீர் வடியாதீங்கன்னு நான் சொல்லலை, கண்ணீரை கர்த்தர் பார்க்க மாட்டாருன்னு சொல்லலை. ஆனால் அதை எல்லாத்த விட மேலான வழி என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய பார்வையை உடனடியாக என் பக்கத்தில் என் கவனத்தை அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு என் வாழ்க்கையிலே விசுவாசம் இருந்தால் போதும். என் விசுவாசத்தை அவருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது? காண்கிறது. அது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த விசுவாசத்தை தரும் வார்த்தைகளை தான் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. விசுவாசம் உனக்குள்ளே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை கேட்பதினாலே விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசத்தை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தக்க வைத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே தொடர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும். விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர வேண்டும். இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் விசுவாசத்திலே வளருவது? எப்படி நாம் விசுவாசத்திலே முன்னேறுவது? பிலமோனுக்கு எழுந்த நிருபத்திற்கு நேராக வேதத்தை திருப்புங்க. பிலமோன், எபிரேயருக்கு முந்தின புஸ்தகம், பிலமோன் 1:6 வாசிக்கலாம். பிலமோன் சாப்டர் 1:6, தட் த கம்யூனிகேஷன் ஆஃப் த ஃபெய்த் மே பிகம் எஃபெக்சுவல் by the acknowledging of every good thing which is in you in Christ Jesus. ungalil ulla sagala nanmaigalum theriyapadugiradinale ummude viswasathin anyoniyam kristu yesuvukaga payanpada venduma. eppadi payanpadum? How will your faith become effectual? Namanga vasikkalam paarenga, the communication of your faith. See, what am I doing now? I'm communicating with you. இல்லையா, ஃபெய்த்தை விட்டுருங்க, ஃபெய்த்தை பற்றி இது பண்ண வேண்டாம். வாட் ஆம் ஐ டூயிங்? நான் இப்போ உங்களோடையோ இல்லை தனிப்பட்ட விதத்துலையோ நான் பேசினேன்னா, நான் உங்களோட என்ன பண்ணுகிறேன்? என் இருதயத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துக்கிறேன். இந்த மெசேஜை கூட விட்டுருங்க, இல்லையா, ஸ்பிரிச்சுவல் டாப்பிக்கை கூட விட்டுருங்க. நாம் சாதாரணமாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். நான் ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அப்போ அதனுடைய பேர் என்ன? ஐ எம் கம்யூனிகேட்டிங் சம்திங் வித் யூ. ஐ மே பி கம்யூனிகேட்டிங் மை பொலிட்டிக்கல் வியூஸ். ஐ மே பி கம்யூனிகேட்டிங் அபவுட் ரிலிஜியன். ஐ மே பி கம்யூனிகேட்டிங் வித் யூ கரண்ட் அஃபேர்ஸ். இல்லையா, பல விஷயங்களை நான் உங்களோடு கூட சம்பாஷிப்பதினால் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? என் இருதயத்தில் இருக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம்
செயல்பட வேண்டுமையானால் இங்கே அந்த ஆறாம் வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, அந்த விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணணுமா, கம்யூனிகேட் பண்ணணும், தெரியப்படுத்தணும். இப்ப எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்ல ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்த முடியும், நான் அதை பத்தி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா. இப்ப பாலிடிக்ஸ குறித்து, ஆர்ட் குறித்து, ஆர்கிடெக்சர் குறித்து, ஏதோ ஒரு விஷயத்த குறித்து எனக்கு தெரியும், நான் எப்படி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நான் அதை விளக்க முடியும்னு சொன்னா, அதை நான் என்ன செய்ய வேண்டும், எடுத்து வாயினால் நான் பேசும் பொழுதுதான் அப்பா இவருக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விசுவாசம் இருக்கிறதை எப்படி நாம் தெரியப்படுத்த முடியும் என்று சொன்னால், விசுவாசம் இருக்கிறது இருக்கிறது என்று அல்ல, அதை நீங்க எடுத்து பேச வேண்டும். That the communication of your faith may become effectual. How does it become effectual? By acknowledging every good thing that is in you. உங்களில் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களில் உள்ள எல்லா நல்ல காரியங்களையும் நீங்கள் தெரியப்படுத்துகிறதினால் உங்கள் விசுவாசம் என்ன செய்கிறதாம், பலன் உள்ளதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையை உங்க பக்கம் திருப்புவதற்கு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும், உங்கள் வாயினால் எடுத்து பயன்படுத்த வேண்டும். என்னத்தை பேச போறீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்குது, கிறிஸ்தியேசுக்குள்ளாய் நல்ல விஷயங்கள் இருக்குதா இல்லையா. That the communication of your faith may become effectual by the acknowledging of every good thing which is in you in Christ Jesus. If you take Christ Jesus away from us, we have no good thing. கிறிஸ்தியேசுவை நம்மிலிருந்து எடுப்போமே ஆனால் உங்களிலும் எனிலும் என்ன கிடையாது, நன்மையான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனா கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் எனக்குள் இருந்தால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள என்ன இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்குதா இல்லையா. உங்களுக்குள்ள என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கு தெரியுமா, சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ரெண்டு மூணு காரியங்கள் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்குள் என்ன நல்ல காரியங்கள் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள். நீங்க வந்து பிரதர் எனக்கு வரைய தெரியும், எனக்கு பாட்டு பாட தெரியும், நான் அதை பத்தி சொல்லல. இன் கிறைஸ்ட் ஜீசஸ் What are the good things which you have? 1 Corinthians chapter 1. உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற நல்ல காரியங்கள் என்ன பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 30 வசனம். இது ஜஸ்ட் ஸ்மால் லிஸ்ட் தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறது, வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:30. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த நாலு காரியமும் உங்களுக்குள்ள எப்படி வருது, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீங்கள் எப்படி அவருக்குள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்களா, அவருக்குள் நீங்கள் ஞானமாய் இருக்கிறீர்கள். இல்லாட்டி இப்படி சொல்லாங்க, கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறபடியினால் அவர் என்னுடைய ஞானமாய் இருக்கிறார், அவர் என்னுடைய மீட்பாய் இருக்கிறார், அவர் என்னுடைய நீதியாய் இருக்கிறார், அவர் என்னுடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஆர் கிரைஸ்ட் இஸ் மை விஸ்டம், கிரைஸ்ட் இஸ் மை ரைச்சியஸ்னஸ், கிரைஸ்ட் இஸ் மை ரிடெம்ஷன், அண்ட் கிரைஸ்ட் இஸ் மை சாங்டிஃபிகேஷன். இது சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா தோணும், ஆனா அதை எப்படி பிரிங் இட் டு பிராக்டிகாலிட்டி, நடைமுறை வாழ்க்கையிலே ஹவு கேன் யூ அக்னாலேஜ் எவ்ரி குட் திங்னா நீங்க எப்படி தெரியுமா சொல்லணும், ஐ ஹாவ் த விஸ்டம் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், ஐ ஹாவ் த ரிடெம்ஷன் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், ஐ ஹாவ் த சாங்டிஃபிகேஷன் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், தென் வாட் எல்ஸ், I have the righteousness of God in Christ Jesus. Innu if you want to bring it innu personalize panni see ninga evlo vennalum personalize pannikalam na eppadi personalize panni ipo theriyuma I am the righteousness of God in Christ Jesus. I am the righteousness of God in Christ Jesus. I am healed in Christ Jesus. I am sanctified in Christ Jesus. I have been redeemed in Christ Jesus. I have the wisdom of God in Christ Jesus. In Christ Jesus eduthitingna the statement becomes invalid because it will become I have the righteousness of God in vandrom, it will be blasphemy because no man can claim righteous before God. அதான் சொல்லி, இஃப் யூ டேக் கிரைஸ்ட் ஜீசஸ் அவுட் ஆஃப் தி ஈக்வேஷன் வி ஆர் நத்திங். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் உங்கள் ஸ்டேட்மெண்ட் எதில் எதில் இருக்கணும். அதுதான் 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 த பியூட்டி ஆஃப் தி எபிசல்ஸ். நீங்கள் வாசிச்சிங்கன்னா எஃபிஷியன்ஸ் எல்லாம்
இன் கிரைஸ்ட் ஜீசஸ்ன்னு வரும். நீங்கள் அதை மாத்திரமே தனியாக உட்காந்து ஒரு பைபிள் ஸ்டடியாக நீங்களே வீட்டில் உட்காந்து யூ கேன் மேக் அ லிஸ்ட் அண்ட் சி. அதேமா வித் கிரைஸ்ட்னு வரும். இது ரெண்டுமே இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் தேவனுடைய கண்களை நாம் என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. ஆண்டவருடைய கண்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பேர் உண்டு, என்ன பேர் தெரியுமா? பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன்னு அவருக்கு பேர் இருக்குது. ஆண்டவருடைய பேர் என்ன பேரா? சுத்த கண்ணன்னு பேர் இருக்குது. அப்போ உங்களே என்னையும் அவர் பார்ப்பார்னு நினைக்கிறீங்களா? பார்க்க மாட்டார். எப்படி பார்ப்பார்? நம்ம நமக்குள்ளே சுத்தம் இருக்குதா? கிரைஸ்ட் எடுத்துருங்க. சுத்தம் இருக்குதா? கிரைஸ்ட் எடுத்துட்டா இல்லை. அதனால தான் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் என் வாழ்க்கையிலே வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமே. ஆனால் நான் என்னை எப்படி பார்க்கிறேன் என்பது முக்கியமல்ல, என் ஃப்ரெண்டு என்னை எப்படி பார்க்கிறான் என்பது முக்கியமல்ல, என் குடும்பத்தார் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நான் என்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று வேதம் எனக்கு போதிக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய பரிசுத்தமாய் இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனால் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய ஞானம் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய குறைவுகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்களும் நானும் அதை இருதயத்திலே உடையவர்களாய் அல்ல. த கம்யூனிகேஷன் ஆஃப் யுவர் ஃபெய்த், if it should become effectual, you must acknowledge it in your mouth. ஏன் நிறைய பேருடைய விசுவாசத்துக்கு பலன் இல்லைன்னு சொன்னா, we keep confessing or keep acknowledging wrong things. உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல. ஒரு இந்த ஃபால் ஆஃப் 90s, இந்த பிகினிங் ஆஃப் 2000ல நிறைய நம்ம சைடு சென்னை சைடில் ஸ்பிரிச்சுவல் சைடில் கன்ஃபெஷன்ஸ் பற்றி நிறைய ஒரு ஒரு அப்படியே ஒரு ரிவைவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகலை. ஏன் தெரியுமா? கன்ஃபெஷன் புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டது, நிறைய கன்ஃபெஸ் எல்லாம் பண்ணாங்க, ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் அது ப்ரொடக்டிவாக இல்லை. முடிவில் என்ன தெரியுமா நினச்சாங்க? அது தட்ஸ் அது வந்து சரியான டாக்டர் இல்லைன்னு நினச்சாங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? தே ஹேட் இட் ரிவர்ஸ். கன்ஃபெஷன் பண்ணால் எல்லாம் வரும்னு நினச்சாங்க. அங்கே தான் தப்பு. யூ டோன்ட் கெட் எனி திங் பை கன்ஃபெஸிங், யூ கன்ஃபெஸ் வாட் யூ ஹாவ் இன் யூ. இஃப் யுவர் கன்ஃபெஷன் ஷுட் பிகம் ப்ரொடக்டிவ் தான் வாசிச்சோம். யூ மஸ்ட் அக்னாலஜ் எவ்ரி குட் திங் தட் இஸ் இன் யூ த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ். அப்போ ஹீ ஐ ஆம் ஹீல்ட் ஹீல்ட் ஹீல்டு கன்ஃபெஸ் பண்ணிட்டேன் தான் நான் ஹீல் ஆயிடுவேன். ராங். Because the healing is not out somewhere. The healing is in you, in Christ Jesus. I am righteous, righteous, righteous. I am righteous. I know. No. You got it reverse. That's why I was saying that. God's eyes are when you are looking at the equation. We are not trying to bring something from heaven. We are trying to bring out what already God has worked in and through us. நமக்குள் தேவன் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைய விஷயங்களை நமக்குள் டெபாசிட் பண்ணி இருக்கிறாரு. அந்த வித்ட்ராயலை தான் பண்ண போறோம். அந்த வித்ட்ராயலை எப்படி பண்ணுவோம்னு சொன்னா, உங்களுடைய வாயினாலே. அடுத்த தடவை கன்ஃபெஷன் பண்ணும்போது, வாயினால் அறிக்கை பண்ணும்போது எப்படி செய்யணும் தெரியுமா? எப்படி செய்யணும்? கன்ஃபெஷன்னால எதையோ ஒன்று இல்லாத ஒரு காரியத்தை பெற போறேன்னு அல்ல, ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெற்றிருக்கிறதை என் வாயினால் அறிக்கை பண்ணும்போது அது என் வாழ்க்கையில் நிஜமாய் மாறு. நீங்கள் இப்போ எனக்கு ஒரு சிம்பிளாக ஆன்சர், நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஆன்சர் சொல்லிப்பார். உள்ளே இருக்கிறத வெளில கொண்டு வர்றது ஈஸியா, இல்லை இல்லாத எங்கே இருக்குன்னே தெரியாது அதை கொண்டு வர்றது ஈஸியான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இல்லையா, இட் இஸ் வெரி ஹார்ட் டு ட்ரை அண்ட் பிரிங் சம்திங் அவுட் ஆஃப் யூனோ அப்ட்ராக்ட் திங்ஸ். அது இட்ஸ் வெரி ஹார்ட். ஆனால் வேதம் சொல்லுகிற, யூ ஆல்ரெடி ஹேவ் த டெபாசிட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இப்போ நான் எனக்கு என்ன தெரியுமா பெஸ்ட் கன்ஃபெஷன் தோணுது? ஐ ஹாவ் அ வெரி ரிச் டெபாசிட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அது கூட ஒரு நல்ல நல்ல ஒரு கன்ஃபெஷன் பாயிண்ட் தான் இல்லையா? ஐ ஹாவ் அ வெரி ரிச் டெபாசிட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். எனக்குள் அவருடைய ஆவியினால் என்ன பண்ணியிருக்கிறார் தேவன்?
நல்ல ஒரு காரியத்தை எனக்குள்ளே தேவன் பொதிந்து வைத்திருக்கிறார். அந்த மாலையிலே அப்படிப்பட்டவன் பாருங்க, இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்கள் கண் அவனுடைய விசுவாசத்தை கண்டது போல, நாமும் நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய வாயினாலே, நம்முடைய இருதயத்தினாலே விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கை பண்ணும்போது கர்த்தருடைய கண்கள் நம் பக்கமாய் திரும்பும். கர்த்தருடைய கண்கள் நம் பக்கமாய் திரும்பினால் என்ன ஆகும்? அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவா. அதுக்காக தான் நாம் அதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலையிலே அவருடைய கண்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதுதான் முக்கியம். இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்திற்கு நேராக வேதத்தை திருப்புங்க. ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய விசுவாசத்தை மட்டும் பார்க்கல, வேற என்னத்தை பார்க்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26 10 வசனத்திலிருந்து வாசியுங்கள். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 26:10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது. என்னை அடக்கம் பண்ணுகிறதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை நாம இன்னைக்கும் நிறைவேற்றிட்டோம். அவள் செய்ததை இன்னைக்கும் நாம என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டோம், தியானிச்சிட்டோம். அப்ப அந்த ப்ராஃபஸி கண்டினியூங் ஆல் த டைம் இல்லையா? இப்ப இங்க வாட் டு ஜீசஸ் சீனார், மற்றவர்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை இயேசுவனுடைய கண்கள் இந்த பாவியான ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே கண்டது. இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். நான் கதையை நான் பெருசா சொல்ல போறது இல்லை. இயேசு ஒரு வீட்டிலே பந்தி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வரவேற்று அந்த பட்டணமே அந்த இடத்துல திரண்டு வந்திருக்கிறது. நிறைய பேர் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ ஒருவள் வருகிறாள், நொட்டோரியஸ் சின்னர். அவளுடைய காரியம் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அவள் வீட்டுக்குள் வந்து தன்னுடைய கையில் இருந்த ஒரு நலத தைலத்தை, விலையேறப்பட்ட நலத தைலம், இதை குறித்து நீங்கள் மார்க்கு மற்ற சுவிசேஷங்களிலும் பதிவுகள் இருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வாசித்து ஒரு ஸ்டடி பண்ணுவீங்கன்னா, அக்கார்டிங் டு தியோலஜின்ஸ் இட்ஸ் செட், இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் திஸ் பர்ஃப்யூம் இஸ் வர்த் to a man's annual wages. ஒரு வருஷத்து சம்பளம் கொடுத்து அந்த நலத தைலத்தை என்ன பண்ணியிருக்கிறா, வாங்கியிருக்க. அப்படின்னா அந்த நலத தைலத்தினுடைய ஈக்வலன்ட் வேல்யூ வந்து என்னன்னா 1 year ஆஃப் இன்கம். ஒரு சராசரி மனுஷனுடைய ஒரு கூலியினுடைய காரியமாய் காணப்படுகிறது. அதை கொண்டு வந்து அவள் இயேசுவினுடைய பாதத்தில் என்ன பண்ணுகிறாள், உடைத்து அந்த தைலத்தினால் அவரை தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுகிறாள், அபிஷேகம் பண்ணி தன் கண்ணீரினாலுடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து கொண்டிருக்கிறாள். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒவ்வொன்று ஒன்றொன்று சொல்றாங்க. அதுல பெரும்பாலான ஸ்டேட்மெண்ட் யூதாஸ் காரியோத்தையும் சேர்த்து சொல்லுகிறான், இந்த நலத தைலம் ஒரு வருஷ சம்பளத்தை என்ன பண்ணிட்டா, அற்ப நிமிஷத்துல வீணாக்கி விட்டாலே இதை விற்று என்ன பண்ணிருக்கலாம், தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, வாட் அ வேஸ்ட் என்று சொல்லி அவளை மனதளவில் எல்லாரும் என்ன பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இங்க சில இன் பிட்வீன் லைன்ஸ் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். அவங்க எல்லாரும் மனதளவில் அவளை டார்ச்சர் பண்ற விஷயம் அவளுக்கும் என்ன செஞ்சிருக்கோம், தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ இவங்க வேணா எடுத்துக்கலாம், வேணானா விட்டுறலாம், இட்ஸ் எனிவி இல்லையா. வி கேன் ஃபீல் சம்டைம்ஸ் இல்லையா வாட் பீப்புள் திங்க் அபவுட் அஸ். நம்மை குறித்து ஜனங்கள் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம செய்கிற காரியத்தை எத்தனை பேர் ஆமோதிக்கிறாங்க, எத்தனை பேர் அதை எதிர்க்கிறாங்க, எத்தனை பேர் அதை வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க, எத்தனை பேர் அதை வேல்யூபிள் நினைக்கிறாங்க.
நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா, நம்ம ஃபேமிலிலயோ ஆஃபீஸ்லயோ எங்க இருந்தால் நம்ம செய்யற ஒரு வேலையை ஒரு சிலர் அதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க நல்ல விதமா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்னு ஒன்னுத்துக்கும் யூஸ்லெஸ், இட்ஸ் அட்டர் வேஸ்ட்னு சொல்லி, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, தே வில் நாட் வேர்பலைஸ் இட், தே திங்க் இன் தேர் மைண்ட், தங்க மனதுக்குள்ள யோசிப்பாங்க. அதான் இது பைபிள் இஸ் வெரி ரிச் இன் சோ மெனி திங்ஸ். பாடி லாங்குவேஜை பற்றிலாம் இன்றைக்கி நாம் பார்க்குறோம், ஆனால் வேதாகமத்தில் பாடி லாங்குவேஜை பற்றி ஏதேன் தோட்டத்திலேருந்தே இருக்குது. ஈவன் காட் லுக்ஸ் அட் மேன் அண்ட் யூனோ வென் ஈ லுக் அட் கேன் ஈ செட், வை இஸ் யுவர் கவுண்டனன்ஸ் சேஞ்சிங், உன்னுடைய முகநாடி வேறுபடுகிறது. அவன் ஒன்றும் சொல்லலை, தன் சகோதரன் மேலே அவனுக்கு அவ்வளவு பொறாமல் இருந்தது, ஆனால் அதை என்ன பண்ணல, வாயினால் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய பாடி லாங்குவேஜை வச்சே கண்டுபிடிச்சிட்டார், உன்னுடைய முகநாடி வேறுபடுகிறது என்ன. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, அதனால தான் நான் இது இந்த பாயிண்ட்டை நான் ஏதோ வேஸ்ட்டாக இப்போ பேசணுமேன்னு பேசலை. எது எதுக்கு நேராக இதை கொண்டு வருகிறேன்னு சொன்னால், நீங்களும் நானும் மனதிலே என்ன உணர்கிறோம் என்பதை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார். எப்படி சொல்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியும், அவங்க நம்மளை பற்றி இப்படி தப்பாக நினச்சி நம்மளை வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அந்த ஃபீலிங் நமக்கு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். தட் தாட் கிவ்ஸ் மீ கம்ஃபர்ட். ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின் இல்லையா, சம்டைம்ஸ் பீப்புள் திங்க் வி ஆர் அன் அப்சல்யூட் வேஸ்ட், நாமளே வேஸ்ட்டு, இவன் படித்தது வேஸ்ட்டு, இவன் வாழறது வேஸ்ட்டு, இவன் செய்கிற ஊழியல் இப்போ என்ன பார்த்த ஊழியம் வேஸ்ட்டு இல்லையா, எடுக்கிற எல்லாமே வேஸ்ட்டுன்னு ஜனங்க வாயினால் சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனதில் நினச்சிக்கிட்டு மனதில் நம்மளை பற்றி நிறைய கமெண்ட்டை பேசிக்கிட்டு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை என்னென்னமோ மனசில் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் அவங்க மென்டல் வேர்ல்டில் தான் இருக்கும். அதை நாமளும் என்ன பண்ணுவோம், அழகாக சென்ஸ் பண்ணுவோம். நாம் ரொம்ப சென்ஸ் நம்ம ரொம்ப இல்லையா, நம்ம சென்சரி டிவைஸ் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி ஸ்கில்டு இல்லையா, ரொம்ப ரொம்ப டக்குன்னு நாம் உணர்ந்துடும். வி கேன் அந்த வைப், அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கா இல்லையான்றத வி கேன் வெரி ஈஸிலி மேக் அவுட். வென் இட் இஸ் பாசிட்டிவ் வி ஆர் ஹாப்பி, வென் திங்ஸ் கோ லைக் தட் we feel so bad and so let down in our spirits. நம்முடைய ஆவியிலே அவ்வளவு தோய்வு பெற்றவர்களாக, ஆண்டவரே நான் இதை உமக்காக செய்கிறேன், ஆனால் ஜனங்க எல்லாரும் என்ன என்ன பண்றாங்க, தங்கள் மனதிலே என்னை குறித்து தவறான அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் நினைப்பையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஆதாரம் வேணும்னா நீங்க எபிரேயர்கள் நிருபம் 4 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அங்கே he can be touched with the feeling of our infirmities. எபிரேயர்கள் நிருபம் 4 கடைசி வசனத்தை 12 வசனத்தை வாசிங்க, Hebrews chapter 4. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் பரப்புள்ள எந்த பட்டயத்தாலும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசனத்திலே வர கடவும். இதை நீங்க 15 வாசிப்பீங்கன்னா, இட்ஸ் வி ஹாவ் நாட் அன் ஐ பிரீஸ்ட் விச் கெனாட் பி டச்ட் வித் த ஃபீலிங் ஆஃப் இன்ஃபர்மிட்டிஸ். ரொம்ப சுத்தி போகுது. அதை நீங்க பிளெயினா வாசிச்சிங்கன்னா எப்படி தெரியுமா, வி ஹாவ் அ ஹை பிரீஸ்ட் ஹூ கேன் பி டச்ட் வித் த ஃபீலிங் ஆஃப் ஆர் இன்ஃபர்மிட்டிஸ். அங்கே எப்படிப்பட்டவரா இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது, அதை நம்ம புரிதலுக்காக என்ன பண்ணலாம், எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு நம்ம மாத்திக்கலாம். எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு தெரியுமா, நம்முடைய உணர்வுகள் என்ன, நம்முடைய என்ன உணர்கிறோம் என்பதை அவரும் உணர்கிறார், நாம என்ன நினைக்கிறோம் என்பதை அவருக்கு தெரியும், நமக்கு எப்படி வலிக்கிறது என்பது அவருக்கு தெரியும், நமக்கு எப்படியெல்லாம் உணர்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹீ கேன் பி டச்ட் வித் த ஃபீலிங் ஆஃப் ஆர் இன்ஃபர்மிட்டிஸ். இன்னும் சொல்லணும்னா, நமக்கு தலை வலிச்சா எப்படி இருக்கும்னு ஆண்டவர் தெரியும், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு ரூம் இந்த ஸ்திரீயை மாதிரி, ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் பீப்புள்,
எல்லாம் நமக்கு ஆன்டகனிஸ்டா இருக்கும்போது அந்த வைப் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ன்றத அவர் அறிந்திருக்கிறார். ஹலோ லூயா, வாட் அ குட் லார்ட் வி சர்வ் இல்லையா? யோசித்து பாருங்க. டு யூ திங்க் இந்த 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 பெண்மணிக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்ரி ஒன் வாஸ் அகேன்ஸ்டர், எவ்ரிபடி வாஸ் கமெண்டிங் சேயிங் வாட் அ வேஸ்ட், an annual wage she has wasted on this carpenter's son. ஆனால் இயேசு அவளை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தவங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவளை என்ன பண்ணாதீங்க, ட்ரபிள் டு நாட் ட்ரபிள் ஹர், ஷி ஹஸ் டன் அ நோபல், வர்த் மென்ஷனிங் நோபல் டீட். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அவர் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அவள் என் மரணத்திற்காக என்னை என்ன பண்ணியிருக்கிறா, இன்றைய தினம் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாள். சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல தைலத்தினால் அதை இந்த எம்பாமிங் பண்ணுவாங்க. அவள் என்ன பண்ணியிருக்கிறா, இதை எனக்கு முன்னாடியே செஞ்சிருக்கிறா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர், நீங்கள்லாம் அவளை பாவியான ஸ்திரீ வேஸ்டான ஸ்திரீன்னு பார்க்குறீங்க, ஆனால் அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா, வெளிப்பாடின் அறிவுடையவளாய் நான் அவளை பார்க்கிறேன், மனக்கண்கள் திறக்கப்பட்டவளாய், தான் செய்கிறது என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்யல. She has done a noble, sensible deed. நீங்கள் நினைக்கிறீங்களா அவளை பற்றி ஆண்டவர் பேசுகிறாருன்னு? உங்களை பற்றி தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் உண்டாய் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடியினால் இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய கண்கள் எப்படி நம்மளை பார்க்குது என்பது தான் நாம் இன்னைக்கு பார்க்க. விசுவாசத்தை மாத்திரமல்ல, நாம் செய்கிற சின்ன 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 காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அலசி ஆராய்கிறார். நான் சொல்லுகிறேன், யார் அதை பற்றி அக்னாலேஜ் பண்ணாலும் பண்ணாமல் போனாலும், யார் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும், யார் நல்ல ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாலும் ஃபைல் பண்ணாட்டியும், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ லூயா. அவருடைய பார்வை வந்து நாம் பார்க்குற மாதிரி நான் அவர் பார்க்கல, நம்மளை பெத்தெடுத்தவங்க பார்த்தவங்க மாதிரி பார்க்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்க்குற மாதிரி அவர் பார்க்கல. அவர் உள்ளாக பார்க்கிறார், அவர் உள்ளாய் அவருடைய சைட் யூனோ இஸ் ஐஸ் பெனட்ரேட் to the layers which man cannot. மனுஷன் பார்த்திராத முறையில் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாட் அ மைட்டி விண்டிகேஷன். நான் மாத்திரம் அங்க இருந்திருந்தேன், சொன்னீங்கல்லடா பாத்தீங்கல்ல, எங்க இருந்து வரணுமோ அங்க வந்துச்சுன்னு சொல்லிடுவேன். ஆனா அதை பத்தி அவ ஒன்றும் சொல்ல, அவர் சொல்றாரு She has done a noble deed. அதோட நிறுத்தல அவர் சொல்றாரு, அவ மேல ஒரு பிளெஸ்ஸிங்கையும் வைக்கிறாரு. இதன் நிமித்தம் இவள் செய்யப்படுகிற விஷயம், சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அறிவிக்கப்படத்தக்கதான. அப்பனா என்ன பண்றாருன்னு சொன்னா, he just promoted her. அவளுடைய வேலையை எஸ்டீம் பண்றார், எல்லாரும் அதை உதாசீனப்படுத்தி கீழே போட்டு அதை மிதிக்க பார்க்கறாங்க, ஆனா ஆண்டவர் அதை உயர்த்துகிறார். இன்றைக்கு மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் உங்களோடு பேசுகிற விஷயம் அதுதான். மனுஷனுடைய காரியத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கலாம், நீ செய்கிற விஷயங்களுக்கு உனக்கு அங்கீகாரமும் உனக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் உனக்கு எதுவுமே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய கண்கள், பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள், உன் சார்பில் அவருடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்கள் என்ன செய்ய போகுது தெரியுமா? He is going to recognize your work. He is going to promote your work. And he is going to set it upon high, that you may be a hill set on, a city set on a hill. ஒரு மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணம் போல கர்த்தர் உன்னை வைப்பாரு. Worth mentioning. எப்படி இருக்குதான்? Worth mentioning. நீங்க எத்தனை பேர் இதை பாக்குறீங்க எனக்கு தெரியல. நீங்க அவளுடைய சம்பவத்தில இருந்தே நீங்க எடுத்து பார்க்கணும். அப்ப உங்களுடைய ஒர்க் ஆண்டவர் என்னவா வைக்க போறாரு தெரியுமா? மெமோரியல் மாத்திரமல்ல, மாடலா வைக்க போறாரு. ஒரு சிட்டி மாடல்லாம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு சின்ன மாடல் வச்சு, திஸ் இஸ் வாட் வி ஆர் பில்டிங், கட்டினா அந்த மாதிரி கட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய என்னுடைய ஒர்க்குக்கு கிடைக்க போகிற ரெக்கக்னிஷன் அண்ட் த திங்ஸ் விச் காட் இஸ் யூனோ ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ் யூனோ வி த திங்ஸ் விச் வி டூ ஆர் கோயிங் டு பிகம்
a pattern, a role model, something which others can look up to. All the way, all along they were looking down upon her work. Now they had to look up to her work. Appa, what a blessing. What a blessing. The Malay Nerathle and the Kangal Unai Path to Gondrakar. Appa nam enna seyanum theriyuma? Criticism pannumbodhu ஜனங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை உதாசீனப்படுத்தும் போது உன் கண்கள் அவருடைய பாதத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கட்டும். அவருடைய பாதத்தை மாத்திரம் உன்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கட்டும். வேற எதையும் பார்க்க வேண்டாம். அதான் ரெண்டாம் சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாதபடி அவருடைய வழியிலே அவருடைய பாதங்களை முத்தம் பண்ணுங்கள். நம்முடைய ஒர்க் என்ன தெரியுமா? கீப் கிஸ்ஸிங் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். டோன்ட் கிஸ் யோர் ஹேண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யூ டூ வாட் எவர் யூ ஆர் சப்போஸ் டு டூ அண்ட் கண்டினியூ டு வர்ஷிப் த லார்ட். கிஸ்ஸிங் த ஃபீட் ஆஃப் த சன் மீன்ஸ் டு வர்ஷிப் த லார்ட். டோன்ட் வர்ஷிப் யுவர் ஒர்க். நீதிமொழிகளில் ஸ்பீக்ஸ் அபவுட் கிஸ்ஸிங் அ மேன்ஸ் ஹேண்ட். தன்னுடைய வேலையை செய்துவிட்டு தன்னுடைய கரங்களை முத்தம் செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து என்ன தெரியுமா? உன்னுடைய உன் வேலையை செஞ்சுட்டும் உன்ப்பா நான் என்னமா செஞ்சுருக்கிறேன், என் ஆற்றல் என்ன, என் திறமை என்னன்னு. யூ டோன்ட் கிஸ் யோர் ஃபிங்கர்ஸ், டோன்ட் கிஸ் யோர் ஹேண்ட், கிஸ் த சன், கிஸ் த ஃபீட் ஆஃப் த சன். வர்ஷிப் நாட் யுவர் ஒர்க், வர்ஷிப் நாட் யுவர் ப்ரொஃபஷன், வர்ஷிப் நாட் யுவர் ஸ்கில், வர்ஷிப் நாட் எனி திங் ஆஃப் திஸ் அர்த். வர்ஷிப் த லார்ட் யுவர் காட். அதான் சொல்லப்பட்டிருக்குது நீ பிரசங்கியில். நீ என்னெல்லாம் பண்ணுமோ, வயலை ஆயத்த பண்ணி நெல்லை விதைச்சி எல்லாம் பண்ணி விட்டுடு, விளைச்சல் அவர் பார்த்துப்பார். அந்த மீன் டைம் நீ என்ன தெரியுமா பண்ணணும்? அவளை மாதிரி பேசுகிறவன் ஆயிரம் பேசட்டும், நீ அவருடைய பாதங்களை என்ன பண்ணு? ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருப்பாயானால் அந்த கண்கள் உன்னை பார்க்கிற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. எனக்கு தெரியல இது இதை டீச்சிங்காக எடுக்கிறதா, ப்ராஃபிட்டிக்காக எடுக்கிறதா, எப்படி எடுக்கிறதுனே தெரியல. இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஆஃப் கம்ஃபர்ட் இல்லையா? இந்த உலகத்தில் நம்மளை பார்க்குற பார்வையே சரி கிடையாது எல்லாருமே. அதே மாதிரி நாமும் மற்றவங்கள பார்க்குற பார்வையும் எல்லா நேரங்களிலும் சரி கிடையாது. நாமும் சம்டைம்ஸ் வி டோன்ட் லுக் அட் பீப்புள் த வே வி ஷுட் லுக் அட். சம்டைம்ஸ் we commit the same blunder. இல்லை இதே மாதிரி தான் நாமும் ஜனங்கள் என்ன பண்ணுறோம், டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் அவங்கள கீழே பார்க்குறோம். நாமளும் சில நேரத்தில் சிலவங்கள ரொம்ப சீக்கிரமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவங்கள கழிச்சு கட்டிடுறோம் இல்லையா? அதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, he picks up the base things of the world to confound the wise. He picks up the weak to confound the strong. பலவீனமானவைகளை எடுத்து பலவான்களையும், கீழானவைகளை எடுத்து மேலானவைகளையும், பைத்தியமானவைகளை எடுத்து தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஞானிகளையும் வெட்கப்படுத்துகிறார். இந்த மாலையில் இந்த ரெண்டு விஷயம், நிறைய காரியங்கள் இருந்தாலும் இது ரெண்டு போதும் நினைக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல உன்னை விசுவாசத்தை பார்க்குது, ரெண்டாவது உன்னை உயர்த்தும்படியான சூழ்நிலைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கு. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், அது மனசில் ஆழமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம், இங்கேயும் இயேசுவின் கண்கள் உங்களை எப்படி பார்க்குதுன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 47 வசனத்தை வாசியுங்கள். John's Gospel chapter 1 verse 47. Jesus saw Nathanael coming unto him and saith of him, Behold, an Israelite indeed, in whom is no guile. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். நாத்தான்வேல் கேட்கிற, நீர் என்னை எப்படி அறிதீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அவருடைய கண்கள் உன்னை எப்படி பார்க்குது தெரியுமா? கபடற்றவனாய் கர்த்தர் பார்க்கிறார். அகெயின் ஈக்குவேஷன்லேருந்து கிரைஸ்ட எடுத்துடாதீங்க. கிரைஸ்ட எடுத்துட்டீங்கன்னா நம்மளை மாதிரி
நம்மள மாதிரி மோசமானவங்க யாரும் கிடையாது. இந்த ஈக்குவேஷன்ல இட் ஆல்வேஸ் வி ஆர் இன் கிரைஸ்ட், அதுதான் பொசிஷன். இன் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், ஹவு டஸ் த ஃபாதர் லுக் அட் அஸ், ஹவு டஸ் த ஃபாதர்ஸ் ஐ லுக் அட் யூ? ஹி லுக்ஸ் அட் யூ ஆஸ் அ மேன் வித் நோ கைல். அவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கபடற்றவனாய் கத்தர் பார்க்கிறான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இந்த உலகத்தில் யாராவது நம்மளை ரொம்ப திட்டி ஏதாவது பேசிட்டா, ஏதாவது ரொம்ப என்ன சொல்லிட்டா, ஒரே ஆறுதல் உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சு வாசிங்க. அங்கே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், என் உத்தமியே, என் புறாவே, என் மனவாளியே, பழுதற்றவளே, பிழையற்றவளே. எல்லாம் வாசிச்சு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா என்ன பார்த்தா ரூபவதியே, என் புறாவே. நம்மளை பார்த்தா புறா மாதிரியா இருக்குது, காக்காவேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல இல்லையா, புறாவேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஆர் காட் லுக்ஸ் அட் அஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஹி டஸ் நாட் லுக் அட் அஸ் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறது இல்லை, மனுஷன் வெளியரங்கமாய் பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று வேதம் சொல்லு. இந்த மாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நாத்தான் வேளை பார்த்தது போல உங்களையும் என்னையும் பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, கபடற்றவனாய் மாத்திரம் அல்ல, உன்னை இருக்கிற இடத்திலே நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் அந்த நிலைமையிலே கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அவன் அத்திமரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தான். அப்படின்னா என்னன்னா, இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் வேர் ஹி வாஸ் இன் லைஃப். வாழ்க்கையிலே அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் மனுஷன் அப்படி பார்க்க முடியுமா? ஹானஸ்டாக நீங்கள் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை யாருமே சரியாக என்ன சொல்கிறது இவாலுவேட் பண்ண முடியாது. சிலர் நம்மளை அதிகமாக வச்சுருப்பாங்க, சிலர் நம்மளை கீழே வச்சுருப்பாங்க. ஆனால் சரியான இவாலுவேஷன், நீ அத்திமரத்தின் கீழ்னா அத்திமரத்தின் கீழ், அதாவது நீயும் நானும் எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல அவருடைய தொடுதல் தேவைப்படுது, எந்த இடத்துல அவருடைய இன்டர்ஃபியரன்ஸ் தேவைப்படுது, எந்த இடத்துல அவர் வல்லமை விளங்க வேண்டும், அதாவது டயக்னஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறது அவர் மாத்திரம்தான். அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார். அப்போனா இதிலிருந்து நாம் எடுக்கிற விஷயம் என்னென்னா, நீ எப்படி எங்கே எந்த விதத்தில் இருக்கிறாயோ நான் உன்னை அப்படியே அறிந்திருக்கிறேன்னா. அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுதோ கத்துறதை நமக்கு செய்வார். நீங்கள் இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை புரியலன்னா இப்படி யோசிச்சு பாருங்கள். நம்ம தலைவலியோடு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வயிற்று வலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான், வி ஆர் அட் வேரிங் லெவல்ஸ் இன் லைஃப் இல்லையா. சம்டைம்ஸ் வி டோன்ட் நீட் கம்ஃபர்ட், வி நீட் சம் என்கரேஜ்மெண்ட். அந்த நேரத்தில் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ண எப்படி இருக்கும்? சில நேரங்களில் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் தேவைப்படாது, இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது, உங்களுக்கு ஒரே ஒரு அஷூரன்ஸ் தான் தேவைப்படும். என்ன அஷூரன்ஸ் தெரியுமா? வார்த்தையில கூட இல்லை, சும்மா கூட இருக்கிறாருன்னு ஒரு அஷூரன்ஸ் தான் தேவை. அந்த நேரத்துல இருந்து வள 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 வளன்னு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் இட் இல்லையா. த லார்ட் நோஸ் வேர் யூ ஆர், எக்ஸாக்ட்லி வேர் யூ ஆர் அண்ட் வாட் யூ நீட் அண்ட் வாட் இஸ் த நீட் ஃபார் த ஹவர், த லார்ட் நோஸ் இட். அதை தான் இங்க சொல்றார், ஐ நோ யூ. என் கண்கள் உன்னை இருக்கிற இடத்துல, நீ எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற, என்ன தேவையோடு இருக்கிற என்பதை நான் அறிந்து இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய கண்கள். அப்படின்னா இதை நான் விளக்கவே முடியாது, ஏன்னா நீங்க வேற, நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, அந்த டிகிரி என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க இருக்கிறேன்னு அந்த டிகிரி எனக்கு தெரியாது. நாம் எல்லாம் யோபுவோடு சேர்ந்து ஒன்று சொல்லலாம், நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார், போகும் வழி அவர் அறிந்திருக்கார். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தையேன்னு சொன்னால், நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத ஓரளவுக்கு கிராஸ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நான் என்னை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், ஆனால் எக்ஸாக்டாக அவர் அறிந்திருக்கிறார். அப்போது இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, எக்ஸாக்டாக அறிந்திருக்கிறவர் எக்ஸாக்டாக அதுக்கு என்ன செய்யணும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அதான் சொல்லுவோம் இல்லையா, டயக்னோசிஸ் ஹாஃப் கியூர். இஃப் யூ டோன்ட் டயக்னோஸ், இஃப் யூ டோன்ட் டிடெக்ட் அ ப்ராப்ளம், தென் வீல் பி பீட்டிங் அரவுண்ட் த புஷ். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், வேஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். பட் வென் சம்திங் இஸ் டிடெக்டட், வென் சம்திங் இஸ் டயக்னோஸ் கரெக்ட்லி, தென் த ட்ரீட்மெண்ட் கேன் பி கிவன். நீங்கள் கத்தர் நீயும் நான் எங்கே இருக்கிறோம், என்ன என்ன தேவையோடு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அறிந்திருக்கிறபடினால் அவர் சொல்கிறார், நாத்தான் வேலே இதுக்கே அசந்துட்டியா,
நான் அப்படிதான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இங்க வந்து சுத்த தமிழ்ல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, 50 வசனம் வாசிங்க. யோவான் 1:50. ஜீசஸ் ஆன்சர் அண்ட் சேட் அன்டு பிஹோல்ட் ஐ சே அன்டு தி பிகாஸ் ஐ செட் அன்டு தி ஐ சா தி அண்டர் த ஃபிக் ட்ரீ பிலீவர்ஸ் தவ் தவ் ஷல் சி கிரேட்டர் திங்ஸ் தென் தீஸ். விசுவாசிக்கிறாய், நான் எப்படி திரும்ப எடுத்துக்க, இதுக்கே அசந்துட்டியா? உன்னை அசத்தும்படியான விஷயங்கள் இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இதுக்கே அசந்துட்டியா? உன்னை இன்னும் அசத்த போகிறேன், உன்னை இன்னும் என்ன பண்ண போறேன், உன்னை இன்னும் அசத்த போகிறேன், இன்னும் உன்னை பிரமிப்புண்டாக்கும் செயல்களை வச்சிருக்கிறேன், இன்னும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விஷயங்களை நான் வைத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா, நீ எக்ஸாக்டா எந்த லெவல்ல வாழ்க்கையில எங்க இருக்கிற என்பதை உன்னை பெத்தெடுத்தவங்க, உன்னை வளர்த்தவங்க, உன்னுடைய விவாக மனைவி, உன் விவாக கணவன் கூட அதை அறிந்திருக்க முடியாது. நான் அதை அறிந்திருக்கிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பா, இதிலும் மேலானவைகளை காண்பா. இதை என்ன வேணாலும் நீங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலும் சிறப்பானவைகளை காண்பா, இதிலும் பிரமாதமானவைகளை காண்பா, இதிலும் அசத்தலானவைகளை காண்பா என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அவருக்கு தான் தெரியும் நம்ம பொசிஷன் என்னன்னு. அப்போ பார்த்தீங்களா, அவர் அவருடைய கண்கள் பாருங்க, விசுவாசத்தை பார்க்குது, நம்முடைய செயலை பார்க்குது. அது மாத்திரமல்ல, நாம் எங்கே நிற்கிறோன்னு கர்த்தர் பார்க்குறார். எல்லாத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. அவள் பார்க்குறவர் நம்மளை சும்மா விட்டுருவாரா? நிச்சயமாக விட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நாமும் விசுவாசிப்போம், நம்மளை இன்னும் தேவன் அசந்து போக பண்ணுவார். சொல்கிற, இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பாய். அப்படின்னா இது என்னத்தை காண்பிக்கிறது? யாக்கோபினுடைய வாழ்க்கையை காண்பிக்குது. முற்பிதாவாகி யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தர் எந்த அளவுக்கு வெளிப்பட்டாலோ அதை விட மேலாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட தேவன் வல்லவராக இருக்கிறான். ஏன் நினைக்கிறீங்க இவன்ட்ட சம்பந்தமே இல்லாமல் யாக்கோபினுடைய சொப்பனத்தை கொண்டு வர்றாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா தெரில. நான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய விடைகள் உண்டான. ஒன்று நான் சொல்லட்டுமா, என்னை பொறுத்த வரைக்கும், ஏன் இங்கே சம்பந்தமே இல்லாமல் இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பாயின்னு சொல்கிறார். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நடந்து. ஏன் இதை இங்கே கொண்டு வந்து இங்கே இணைக்கிறாரு ஏன் தெரியுமா? அவ்வளவு மோசமான எத்தனுடைய வாழ்க்கையிலேயே என் கிரியையை நான் காண்பித்தேன் என்றால், கபடற்ற இஸ்ரவேலன் என்று உன்னை குறித்து நான் சாட்சி கொடுத்திருக்கிறேனே, எத்தனுக்கே அவ்வளவு. நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன், என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் அகேன் எனிவி. அவனுக்கே எத்தனுக்கே நான் செய்வேனே ஆனால், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் ஆகிய உனக்கு அதிலும் பெரிதானவைகளை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இஃப் எ ட்ரிக்ஸ்டர் எ ஸ்கீமர் கேன் லைக் ஜேக்கப் கேன் அவேல் சோ மச் ஆஃப் குட்னஸ் அண்ட் மர்சி, ஹவு மச் மோர் யூ ஹூ ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். யூ ஆர் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், யூ ஆர் த சாங்டிஃபிகேஷன் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட், யூ ஆர் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். வாட் டு யூ திங்க் இஸ் கோயிங் டு பி யுவர் பிளெஸிங்? இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தென் யுவர் ஃபோர் ஃபாதர் இல்லையா? நமக்கு வந்து, நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கு நம்ம விசுவாசிகள், உங்களை சொல்லலை, நான் சிலருக்கு பேர் வச்சிருக்கிறேன். சிலருக்கு ஒரு இலைஜா சின்ரோம் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய சின்ரோம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இலைஜா சின்ரோம், இலைஜா சின்ரோம் என்ன தெரியுமா? என்ன தான் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் அவங்கள போட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, அடித்து கீழே தள்ளுவாங்க. நாம் எவ்வளோ உயர்த்துவோம். இந்த எலியா பாருங்கன்னு சொல்கிறான், நான் பிதாக்களை விட நல்லவன் அல்ல. இப்போ யார் சொன்னது நீ ரொம்ப நல்லவன்? தட் இஸ் இலைஜா சின்ரோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் வந்து எலியா யாக்கோவினுடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமாக எடுத்து சொன்னால் சொல்லுவோம், அவனை விட நான் ரொம்ப மோசமானவங்க. அதாவது விஷயத்தை எப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, அவ்வளவு மோசமானவனுக்கே கர்த்தர் வானத்தை திறந்து தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பித்து, ஒரு 12 கோத்திர பிதாவாய் கர்த்தர் அவனை மாற்ற முடியுமே ஆனால், நான் என்ன அவனோட கம்பேர் பண்ணி அவனை விட மோசமாக நான் பார்க்கல. ஏன் பிரதர்? காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு கிறிஸ்து இருக்கிறாரு. ஐ ஹாவ் கிரைஸ்ட் வித் மீ, தட் யூ நோ ஹி டு நாட் ஹாவ் தட் அட்வான்டேஜ் இன் ஹிஸ் டேஸ். I have Christ who died for me. If God be for me,
Who can be against me? You have to compare yourself like that. அதனால் ஸ்கிரிப்சரை எடுத்தே யூ கேன் பீட் யுவர் செல்ஃப் டவுன் ஆர் யூ கேன் பில்ட் யுவர் செல்ஃப் அப். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ லுக். அதான் இயேசு சொன்னார், உன் காண்கிற கண்ணு தீமையாக இருந்துச்சுன்னா யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஸ்கிரிப்சரை எடுத்தே சில பேர் என்ன பண்ணலாம், தன்னை அடித்து அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கலாம். சில பேர் தங்களை பில்ட் பண்ணி விசுவாசத்தில் மேலே வரலாம். இந்த மூன்று காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவனை பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆர் லார்ட், யூ ஆர் பிஹோல்டிங் ஆர் ஃபெய்த். தேங்க்யூ லார்ட், யூ ஆர் பிஹோல்டிங் ஆர் ஒர்க்ஸ். தேங்க்யூ லார்ட், யூ ஆர் பிஹோல்டிங் வேர் வி ஸ்டாண்ட் டுடே. வி ஆர் ஆல் ஸ்டாண்டிங் அட் டிஃப்ரெண்ட் டிகிரீஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இன் லைஃப். யூ நோ எக்ஸாக்ட்லி வேர் வி ஆர். நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? Thank you, Jesus. Lord, maybe my own people don't know where I am today, Lord. They may be evaluating me more, or some may be evaluating me very less. That doesn't matter. Lord, your eyes are beholding me. உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது. என்னத்திற்காக தெரியுமா? கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இல்ல, கண்டெம் பண்றதுக்கு இல்ல, என்னை ஆண்டவரே கீழே தள்ளுவதற்காக அல்ல, வல்லமையை விளங்க பண்ணும்படி என்னை பார்க்கிறீர். என்னை கபடற்றவனாய் கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறீர். என்னை உத்தமனாய் பார்க்கிறீர் கிறிஸ்துவுக்குள். என்னை கிறிஸ்துவுக்குள் ரூபவதியாய் பார்க்கிறீர். என்னை கிறிஸ்துவுக்குள் பிழையற்றவனாய் பார்க்கிறீர். என்னை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் பார்க்கிறீர். என்னை கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டவனாய் பார்க்கிறீர். கிறிஸ்துவுக்குள் ஞானவானாய் என்னை பார்க்கிறீர். கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் நீர் என்னை பார்க்கிறீர். Thank you for my position in Christ Jesus. Thank you, thank you, thank you. I am no more a defeat. I am no more a loser. I am no more a sick person. I am no more a curse. I am blessed in and through Christ Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. இதைவிட அசத்தலானவைகளை செய்ய போகிறேன். இதைவிட சிறப்பானவைகளை வைத்திருக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைசியிலே ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இதைவிட அசத்தலா வேற என்ன செய்யலாம்? இதைவிட சிறப்பா என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்றீங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு எப்படி பார்த்து பார்த்து காரியங்களை செய்றீங்களோ, உங்கள் பரலோக பிதா உங்களையும் பார்த்து 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 இதை விட இன்னும் என்ன அழகானதை கொடுக்கலாம், இதை விட இன்னும் மேலானதை செய்யலாம், இதை விட என்ன அசத்தலானதை கொடுக்கலாம், இதை விட பலமானதை எப்படி கொடுக்க முடியும்னு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறபடியினால், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. பரலோக பிதாவே, இந்த வார்த்தை போதுமானது என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளும் கடந்து வந்து ராங் ஒப்பீனியன்ஸ், தவறான சிந்தனைகளை எல்லாம் இன்றைக்கு உடைத்தெறிந்தபடியினால் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே என்னை இப்படி பார்க்கும் போது நான் ஏன் இனி என்னை தப்பா பார்க்கணும்? நான் ஏன் என்னை இனிமேல் தரக்குறைவாய் பார்க்கணும்? ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அந்த அளவுக்கு நான் என்னை பார்த்தால் போதும் என்கிற சிந்தையோடு இவர்கள் கடந்து செல்லுகிறபடியினால் கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாருக்கு சுகம் தேவைப்படுகிறதோ இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். யார் யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆண்டவரே தொடுதல் தேவைப்படுகிறதோ இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். யார் யாருடைய வாழ்க்கையிலே வழி திறக்கப்படாமல் இருக்கிறதோ வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திப்பீராக, பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யூனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.